गजाननं भूदकणादिसेवितं कवित्तजम्बोरक्षारभक्षितम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजं षडाननं कुङ्गुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सुवर्णं सुरसन्यनादं गुहं षडाहं शरणं प्रपत्ये तेन्नाडुडय शिवमे पोट्रि என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா புதியம் நேயர்களுக்கு ஜோதிஷாச்சாரியார் மகேசையரின் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு விளம்பி வருஷத்துக்குண்டான பொதுவான பலன்கள் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய பலாபலன்கள் என்னுடைய ராசி பலனுக்கு நன்னா இருக்குமா இந்த வருஷம் இதைத்தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் அதாவது சித்திரை மாதம் நம்மளுடைய மேஷ மாதம்னு சொல்லுவான் மேஷ மாதத்தில் காலையில் இந்த விளம்பி வருடத்தில் எட்டு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பயிற்சி ஆகிறார் இந்த எட்டு மணி பதிமூணு நிமிடத்துக்கு என்ன லக்னம் வர்றது ரிஷப லக்னம் வருது ரிஷப லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சுக்ரன் அதாவது மேஷராசியில் ஆக இரண்டு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் ராகுவும் அதே போன்று ரிஷபராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசியில் குரு பகவானும் ரிஷப லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் ரிஷபலக்னத்திலிருந்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவானும் ரிஷபராசியிலிருந்து பதினோராமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் புத பகவானும் இந்த வருடம் பெயர்ச்சியின் ஆரம்ப கிரக நிலையாக இருக்கு இன்றைய தினத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய விசேஷமான நட்சத்திரம் கொண்ட அற்புதமான நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு அற்புதமான நாளாக இன்றைய தினம் தொடக்கத்தில் இருக்கு விளம்பி வருடத்தின் சிறப்பான பலாபலன்களை பற்றி பார்த்தோம் அடுத்தது விளம்பி வருடத்துல ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் தெளிவும் பக்தியும் கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு விளம்பி வருடம் இந்த விளம்பி வருடத்தில் பார்த்துட்டாங்கன்னா சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துலையும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கங்காட்டி என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வருடங்களாக இந்த வருடம் உண்டு எடுத்த காரியத்தில் சிறப்பான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்னோன்யம் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு குழந்தை வரம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை வருடம் அதாவது தெய்வாம்சத்தின் மூலமாகவும் மருத்துவத்தின் மூலமாகவும் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாகவும் நிச்சயமா இந்த வருடத்துல குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு மாற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல வேலை வாய்ப்பு நிச்சயமான மாற்றங்கள் கொடுக்கும் எண்ணிய காரியங்கள்லாம் ஜெயம் கொடுக்கும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அன்னோன்யங்கள் கூடி வரும் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் அமோகமான பலன்கள் உண்டு இந்த வருடத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது உண்டு குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல வெற்றி பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு மாற்றம் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் உண்டு இந்த வருடத்தினுடைய ஆரம்ப லக்னமே உங்களுடைய ராசி தான் ஆக அற்புதம் நிகழ்த்தக்கூடியதாகவும் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியதாகவும் பிரயாணங்களில் இஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு அதே மாதிரி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குறைஞ்சு ஆரோக்கியம் கூடி வரும் வியாபாரங்கள் அனுகூலியமாகும் அஷ்டமசனியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வருடத்துல கொஞ்சம் பாதிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் பாட்டு இது போன்ற விஷயங்கள்ல நிறைய ஈடுபட்டு பரிசுகள் பெறக்கூடிய அற்புதமான வருடங்களும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல குரு சாதகமான பலன்களும் ஏழாம் இடத்துல பெயர்ச்சி ஆகக்கூடிய பத்தாவது மாதத்திற்கு மேல நினச்ச காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு விசேஷ பலன்கள் உண்டு திடீர் முயற்சிகள் எடுக்கும் பொழுது பெரியவங்க கிட்ட இதை இந்த வருடம் பண்ணலாமா வேண்டாமா குலதெய்வ வழிபாட்டுடன் அந்த காரியத்தை பண்ணும் பொழுது எல்லா தடங்களும் போங்கி நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான விளம்பி வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடிய அற்புத மாதமாக இந்த வருடம் தொடக்கத்திலேயே இருக்கு வியாபாரங்கள் அனுகூல்யமாகும் பண வரவு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் உண்டு பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேரக்கூடிய அற்புதமான வருடம் இந்த வருடம் அது மட்டுமில்லாத ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு தெய்வ அம்சத்தின் மூலமாக குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய வருடமாக விளம்பி வருடம் உண்டு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கங்காட்டி அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துக்குண்டான அதிபதியாக இருக்கங்காட்டி இந்த வருடத்தில் இரும்பு சம்பந்தமாக மிதுனராசி நேர்கள் ஏதேனும் தொழில் பண்ணிட்டு இருந்தால் அனுகூல்யம் கிடைக்கும் மரம் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கிடைக்கும் ட்ரேடிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் இந்த வருடத்தில் நான்கு 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 மாதங்களாக பிரிக்கும் பொழுது முதல் நான்கு மாதத்தில் சித்திரையிலிருந்து ஆடி ஆவணி வரைக்கும் இருக்கக்கூடிய மாதத்தில் கொஞ்சம் சுமாராகவும் அடுத்த நான்கு மாதங்களில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதங்களாகவும் அதுக்கடுத்த நான்கு மாதங்களில் இன்னும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமான வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இந்த வருடம் உண்டு கடகராசி என்பர்களுக்கு ராசியிலேயே ராகு உருக்கங்காட்டி எதையும் தைரியமாக எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் உண்டு இதை ஜெயிச்சே ஆகணும் இதை ஜெயிக்காம இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாத குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் மறதிய எல்லாம் இருந்ததெல்லாம் விட்டு போய் இந்த விளம்பி வருடத்தில் அற்புதமான வருடமாக இருக்கும் இந்த வருடத்தில் சில ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டவா நான் பிஹெச்டி படிக்கணும் டாக்டரேட் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியமான வருடமாக விளம்பி வருடம் உண்டு கடகராசி அன்பர்கள் சில காரியங்களுக்காக தனிமை உட்கார்ந்து யோசிச்சுருக்கிறது இந்த யோசிச்சு யோசித்து பலவிதமான சிந்தனைகள் தோணி அதில் ஒரு புதிய ஐடியா தோணி அதன் மூலமான பிசினஸ்ல நல்ல வெற்றி கொள்றதுக்குண்டான உண்டான அற்புதமான வருடங்கள் இந்த வருடம் ராசியாதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆரம்ப மாதமாக இந்த வருடம் இருக்கங்காட்டி எண்ணிய காரியங்கள்லாம் ஜயமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி பெறும் அதே மாதிரி சில தடங்கள் இருந்த போன வருடம் அதாவது ஹே விளம்பி வருடத்தில் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் விளம்பி வருடத்தில் சக்சஸ்ஃபுல்லா முடியும் இடம் பொருள் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி அற்புதமாக பத்தாம் மாதத்தில் மாறங்காட்டி இந்த பத்தாம் இருந்து மாறி ஒரு வருடம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு இருக்கங்காட்டி நிறைய பொருட்கள் சேமிக்கக்கூடிய அற்புதமானதாக பெண்களுக்கு நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும் இந்த வருடத்தில் குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவர்களுக்கு நல்ல வெற்றிகள் தரக்கூடிய விளம்பி வருடமாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் எதையும் துணிச்சலுடன் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த விளம்பி வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல நினைச்ச காரியங்களை அனுகூலியமாக சாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல விடாமுயற்சி தோல்வி அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல யதார்த்தமா ஏற்படுறது அந்த தோல்வியை கண்டு பயப்படாத ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றியாகக்கூடிய தன்மைகள் குறிப்பாக கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு விடாமுயற்சி அவங்களுடைய ராசிக்கே உண்டான ஒரு இயல்பு எந்த ஒரு விஷயத்திலையும் விடாமுயற்சி எடுத்து அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டவர்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கொண்ட மூணு நட்சத்திரங்களுக்கும் அற்புதமான பலன்களும் சில நேரங்களில் தடங்கள் இருக்கிற விஷயத்தை பெரியவர்கள் நண்பர்கள் இவர்கள் மூலமாக இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான ராசியாக இந்த வருடத்தில் உண்டு திருமண வரன் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் தரக்கூடிய வருடம் இந்த வருடம் இந்த வருடத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்ன மாதிரி தை பிறந்து எல்லா காரியங்களும் ஜெயமாகக்கூடியதாகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் கூடி வரதும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமாக கன்னிராசினியர்களுக்கு உண்டு இந்த வருடத்துல குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கங்காட்டியும் ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் அதே போன்று ஆறாம் இடத்துல அற்புதமாக புதனை கொண்ட மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சனியை கொண்ட ஒரு தொடக்க வருடமாக இந்த வருடம் உண்டு இந்த கிரக நிலைகள் எதையும் தைரியமாக ஆளக்கூடிய தன்மைகள் கொண்டதாக அமையும் எதையும் வெற்றி தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு விட்டு போன பண விஷயங்கள்லாம் திரும்பி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் போன தொழில்கள்லாம் திரும்பி கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும் விட்டு போன வேலை வாய்ப்பு திரும்பி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு பூர்வீக சொத்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வருடமாக உண்டு இடம் பொருள் வாங்குறதுக்கு உண்டான அமோகமான வருடம் இந்த வருடம் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் ஏற்படக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் மனசில் நிம்மதி கிடைக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டுருக்கவா எதை எடுத்தாலும் தடங்கள் இருக்குன்னு நினைச்சிருங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை தீர்ந்து நல்ல நல்ல பலன்கள் தரும் திருமணம் ஏற்படலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவர்களுக்கு திருமண யோகம் கூடி வந்துடும் விளம்பி வருஷத்துல ஏழரை சனியினால் இருந்த எல்லாம் குறைஞ்சு நன்மைகள் பெருகக்கூடிய வருடமாக இருந்துட்டு இருக்கும் ஏழரை சில நேரங்களில் பொருளாதாரத்தில் தடைகள்லாம் இருந்துட்டு இருக்கும் அந்த தடைகள் தீர்ந்துடும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகள் பெற முடியும் குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் உண்டு அக்கௌண்டன் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா ராசியாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கங்காட்டி ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இடம் பொருள் மனை வித்து வாங்கணும்னு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூலியம் உண்டு எடுத்த காரியத்தில் உண்டு வெற்றியும் உண்டு இந்த விளம்பி வருடத்தில் அற்புதமான சில வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்றங்காட்டி வேலை வாய்ப்பு அனுகூலமாக இருக்கும் உடல் உபாதைகள் குறையும் சில நேரங்களில் பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் தரும் சில நேரங்களில் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா வீட்டுக்காக வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவா வீடு கட்டணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு விளம்பி வருடம் நல்ல பலன்கள் உண்டு இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள்லாம் காத்துருக்கு சனி பகவான் ராசிலேயே இருக்கங்காட்டி எந்த ஒரு விஷயத்தையும் கணிதம் போட்டு செயல்படக்கூடியதாக இருக்கும் இது இப்படி செஞ்சா சரியா வரும் இது இந்த மாதிரி பண்ணா சரியா வரும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ரொம்ப அழகா அதை கணக்கெடுத்து அதை அழகாக செய்கிறதுக்குண்டான பக்குவம் பெறக்கூடிய அற்புதமான வருடம் பொதுவாக ஏழரை சனியினாலே நிறையா பேருக்கு பயங்கள் இருக்கும் ஆனால் ஏழரை சனி பல பாடங்களை கற்பிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பாடங்களில் எதில் நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அற்புத செய்தி நமக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி தனுர்ராசினியர்கள் யாரை நம்பலாம் யாரை நம்பப்படாது இதை நம்பினால் இது நல்லா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல முன்னேற்றத்தை தெரிந்து வைத்துப்பார் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பெண்களுக்கு இந்த வருடம் ராசியான வருடமாக இருக்கும் வேலை வாய்ப்புகளில் நல்ல வெற்றிகள் உண்டு வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு சில நேரங்களில் தடங்களாய் அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண விஷயங்களில் யாருக்கேனும் கொடுக்கும் பொழுது கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிறது நல்லது கையெழுத்திடும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை படிச்சுண்டு கையெழுத்துடுறது நல்லது எதிலையும் நல்ல காரிய ஜெயமும் எதிலையும் நிதானமாக யோசித்து செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வருடமாக தனுர்ராசி என்பவர்களுக்கு விளம்பி வருடம் உண்டு இந்த விளம்பி வருடம் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக இருக்கும் ரொம்ப நாளா தீராத உடல் உபாதை இருந்தவாளுக்கு இந்த வருடம் உடல் உபாதைகள் தீர்ந்துடும் உடம்புல எல்லாம் இருக்காது சில தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தடங்கள்லாம் போய் நன்மைகள் பெருகக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு வேலை வாய்ப்பிலிருந்து தொழில் மாற்றம் தொழிலிருந்து நல்ல முன்னேற்றம் வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியமான வருடமாக இந்த வருடம் உண்டு சில யதார்த்த விஷயங்கள்ல யதார்த்தமா நம்பி பண பேர்த்த நம்பி பணத்தை போடுறது இல்லை ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது ஒண்ணுக்கு கிரண்டு முறை யோசிச்சுக்கணுமே தவிர மற்றபடி இந்த வருடத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக உண்டு குறிப்பாக சில காரியத்தை செய்யும் பொழுது பெரியவங்களுடன் அல்லது கூட யாராவது உங்களுக்கு அதிர்ஷ்டசாலியாக வச்சு அந்த காரியத்தை பண்ணிவிட்டால இந்த காரியம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பினான்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியமான வருடம் விளம்பி வருடம் ஏற்பட்ட தடைகள்லாம் போகக்கூடிய வருடம் இந்த வருடம் காரிய வெற்றிக்கு அனுகூலியமான வருடம் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மேலும் தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் தகர்த்தறியக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வியாபாரங்கள் அனுகூலியமாகும் வரவேண்டிய பண வரவுகள் வரும் குறைந்த விஷயங்கள்ல பெருக லாபம் கொண்டதாக இந்த வருடங்கள் மாறும் சில முன்னேற்றம் தரக்கூடிய தொழில்களை செய்து அனுகூலியம் தரக்கூடிய நபர்களை சிந்திக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு மேல் பதவி புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான வருடம் இந்த வருடம் பெண்களுக்கு அதீதமான முன்னேற்றங்கள் உண்டு படிப்புல வெற்றிகளும் உண்டு பரீட்சை எழுதினவா தடைபட்ட வாழ்களுக்கெல்லாம் தடைகளை தீர்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு மேலும் வேலை வாய்ப்பு தேடி வாளுக்கு புதியதோர் வேலை வெளிநாடு பிரயாணம் கலைத்துறையில் வாளுக்கு புதிய வாய்ப்புகள் தரக்கூடிய அற்புத வருடம் இந்த வருடம் இந்த வருடத்தில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது அஷ்டமத்து குரு பத்தாவது மாதம் போய் ஹே விளம்பி வருடத்துல பண்ண தடைகள்லாம் தீர்ந்து விளம்பி வருடத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உண்டு வெற்றிகரமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த வந்தாலும் தெய்வத்து மேல பாரத்தை போட்டு இறைவனருக்கு எனக்கு என்ன பயம்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றியும் அனுகூலியமும் நடக்கக்கூடியதாக இருக்கும் விட்டு போன விஷயங்கள்லாம் இந்த வருஷம் அனுகூலியம் தரும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குழந்தைகளுக்கு சில நேரங்களில் ஞாபகம் மருதி இருக்கும் திருப்பியும் நல்ல மாதமாக மாறிடும் தெய்வாம்சத்தின் மூலமாக சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாட்டின் மூலமாக இந்த வருடத்தில் பத்தாவது மாதத்துக்கு மேலே எந்த ஒரு காரியத்தையும் தொழிலும் செய்யும் போது அனுகூல்யமான வருடமாக மாறிடும் மேலும் கேது பயிற்சி பெரிய பாதகத்திலிருந்து தடுத்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் உபன்யாசம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக துறையிலிருந்து இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையிலிருந்து இருக்கிறவங்களுக்கு இருந்து இருந்துருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக விளம்பி வருடம் உண்டு விளம்பி வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும் திருமண வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு இன்றைய நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் பிரத்யேகமாக உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் அனுகூலியமாய் எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெற பிரார்த்தனை செய்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா நன்றி